மனோரமா வீட்டுக்கு போயிட்டு வெளில வரும்போது மனோரமா வீட்டு வாசலில் ஒரு பெண்ணோட செயினை அறுத்துட்டு ஒருத்தன் ஓடினான் அடுத்த நிமிஷம் பார்த்துட்டு அந்த பொண்ணு கத்துறதை பார்த்துட்டு எங்கேயோ ஓடி போனவனை பார்த்துட்டு விஜயகாந்தன் தான் வேட்டியை மறித்து கட்டிட்டு பின்னாடியே ஓடி போய் துரத்தி அவனை ம மறக்கி பிடிச்சி அவனை ரெண்டு அரை விட்டு செயினை வாங்கி அந்த அம்மாட்ட கொடுத்தாங்க அந்த அம்மா காலில் விழுந்து கிட்டே வந்து நன்றி தெரிவிச்சிட்டு போனாங்கன்னு தியாகு இன்றைக்கி மத்தியானம் பேசினதை பார்த்தேன் தனியார் தொலைக்காட்சி உப்பு சோத்தில் உப்பு போட்டு தான் சோறு திங்கிறாங்களா அப்படிங்கிற எனக்கு டவுட் வந்தது உடனே நீங்கள்லாம் கூட நினைக்கலாம் ஒரு நீங்கள் கூட ஏன்யா உன்னுடைய வன்மத்தை இப்படி தீர்த்துக்கிறீ நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன் அன்றையமாக நீங்கள் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்மளுடைய நேயர்கள் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த குறிப்பிட்ட தொலைக்காட்சி தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடந்தபோது திமுகவும் அதிமுகவும் விஜயகாந்துடன் கூட்டணி வைப்பதற்காக போட்டி போட்டு நின்றது அதில் ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெற்றார் ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெற்றவுடன் அடிபட்ட பாம்பாக இருந்த கருணாநிதி நான் வந்து திருமாவளவன் வந்து கண்ணாடி வீரியன் கட்டு வீரியன் கலைஞர் விமர்சித்தார் அந்த மாதிரி நான் விமர்சிக்கலை இன்னைக்கு விஜயகாந்தோட பாட்டை அந்த வானத்தை போல மனம் படைத்த சின்னவனேன்னு இளையராஜா படத்தை போட்டு விஜயகாந்தை பாராட்டி தீக்கிற இந்த தொலைக்காட்சி ஆனால் நீங்கள் அவரை நீங்கள் இவ்வளோ பாராட்டுறீங்க சந்தோஷம் ஆனால் அவரை எந்த எவ்வளோ கேவலமாக அசிங்கமாக ஆபாசமாக அறிவுறுப்பாக உண்மையிலேயே அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன்னா அவரளவுக்கு எனக்கு வந்து மக்கள் செல்வாக்கு இருந்திருந்ததுன்னா அந்த ஆஃபீஸை பூந்து அடிக்கணும்னு தோணியிருக்கோம் இவரை கேப்டன் கேப்டனுங்கிறாங்க தண்ணியில் போகிற கப்பலுக்கு இப்போ கப்பலுக்கு மால்மியாக இருக்கிறவனை தான் கேப்டனுங்கிற அம்மாங்க ஆனால் எப்போதும் தண்ணியிலேயே இருக்கிறவனை வந்து கேப்டன் சொல்கிறானுங்களே அப்படின்னு சொன்னவொடனே அந்த மேடையில் இருந்த முன்னணி தலைவர்கள் அதில் ஒருத்தர் ரெண்டு பேரை தவிர இன்றைக்கி மீதி பேர் உயிரோட தான் இருக்காங்க அவங்க எல்லாமே அதை ரசித்து சிரித்து ஒரு குரூர மனப்பான்மை விஜயகாந்தை வீழ்த்த வேண்டும் என்ற தன்னுடைய நோக்கத்திற்காக திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த தலைவர்களையும் தமிழக ஊடகங்களையும் மிக சிறப்பாக பயன்படுத்தி கொண்டது வேணும்னே திட்டமிட்ட ரீதியில் அவரை சீர்குலைக்கணும் சிறுமைப்படுத்தணும் அவருடைய புகழை குறைக்கிறதுக்காக என்னென்னலாம் கேவலமான வேலையை செய்ய முடியுமோ அன்றைய மத்திய தரைவழி போக்குவரத்து அமைச்சராக இருந்த டி ஆர் பாலு அவர்கள் குயுக்தி புத்தியோட அந்த மண்டபத்தில் ஒரு கிட்டத்தட்ட பெரும்பங்கை இடிக்கிறதுக்கான வழியை ஏற்படுத்தினார் விஜயகாந்த் கிட்டையும் அண்ணன் ஹெச் ராஜாட்டையும் டாக்டர் தமிழிசைட்டையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக பாஜகவின் இளம் சிங்கம் அண்ணாமலை அவர்கள்ட்டையும் பேட்டி எடுக்கும்போது என்ன மாதிரி கேள்விகளை முன்வைக்கிறாங்க அதே மாதிரி இந்த தமிழ் ஊடகங்கள் டாலண்ட்டை என்ன மாதிரி கேள்விகளை முன்வைக்குதுங்கிறத பாருங்கள் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லிட்டு திரும்பி விஜயகாந்த் சப்ஜெக்ட்டுக்கே வரேன் இந்த தமிழ் ஊடகங்கள் அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட நெறியாளர் இருக்கார் அவர் மூணு முறை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினை அவர் எதிர்க்கட்சித் தலைவராக போது ரெண்டு தடவை நினைக்கிறேன் இப்போ ஒரு தரேன்னு நினைக்கிறேன் மொத்தம் மூணு தடவை பேட்டி எடுத்திருக்கார் எல்லாமே இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள அஞ்சு வருஷத்துக்குள்ளே மு க ஸ்டாலினை ஒரு நெறியாளர் மூணு பேட்டி எடுத்திருக்காரு அந்த மூணு பேட்டிலேயுமே அந்த உங்கள் ஃபிட்னஸுக்கு காரணம் என்ன நீங்கள் வாக்கிங் போகிறீங்களா ஜாக்கிங் போகிறீங்களா நீங்கள் பனியன் போடுறீங்களா ஜட்டி போடுறீங்களா கோமனம் கட்டுறீங்களா நீங்கள் என்ன உணவு சாப்பிட்றீங்க நீங்கள் வந்து தினசரி உங்களுடைய காலையில் எத்தனை மணிக்கு தூங்கி எழுந்திருப்பீங்க உங்களுக்கு என்ன சினிமா பிடிக்கும் நான் இந்த இதே மாதிரி கல்வி உங்களுக்கு பிடித்த நடிகர்கள் யார் இப்படியே அவர் இதாங்க கேள்வி வணக்கம் இன்றைய விவாதத்தில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக பிரச்சாரப் பிரிவு அணியின் மாநில செயலாளர் திரு ஓமாம்புலியூர் ஜெயராமன் தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் அவர்கள் வந்து இப்போது காலமாக இருக்காரு அவருடைய இந்த இழப்பு அரசியலுக்கும் சினிமா துறைக்கும் எத்தகைய இழப்பாக நீங்கள் கருதுறீங்க அரசியல் சினிமா துறையை தாண்டி ஒரு நல்ல மனிதன் வாழ்வது எவ்வளவு கஷ்டம் அதுவும் இந்த திராவிட நரிகள் கோலோச்சி இருக்கும் இந்த திராவிட குள்ள நரிகள் கோலோச்சி இருக்கும் இந்த தமிழகத்தில் ஒரு நல்லவன் அதுவும் பொது வாழ்க்கையில் வாழ்வது எவ்வளவு கஷ்டம் அத்தனை கஷ்டங்களுக்கு நடுவிலும் அத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவிலும் தன் தன்மையை விட்டுக்கொடுக்காத கொடுக்காத ஒரு மாமனிதனாக வாழ்ந்து இன்று மறைந்துவிட்ட புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு என் கண்ணீரஞ்சலியை காணிக்க ஆக்கின்றேன் அவர் வைகுண்ட பதவியை அடைந்து வைகுண்டத்தில் அவருடைய ஆன்மா இளைப்பார வேண்டுகிறேன் கடவுள் நம்பிக்கை மிக்கவர் தேசபக்தி மிக்கவர் தன்னுடைய திரைப்படங்களிலே பல்வேறு தேசபக்தி கருத்துக்களை எடுத்து கூறியவர் அஞ்சாமல் தீவிரவாதத்தை தோலுரிக்கும் விதமாக பாகிஸ்தானின் தாக்குதல்கள் நம் மீது எப்படி உள்ளது எந்தெந்த ரூபங்களில் வரும் என்றெல்லாம் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஆக்ஷன் கின் கிங் அர்ஜுனை விடவும் ஒரு அழி ஒரு பங்கு மேலோங்கி தீவிரவாதிகளை தோலுரித்து அதற்கு சில முணுமுணுப்புகள் சில இஸ்லாமிய இயக்கங்கள் பாகிஸ்தானின் கைக்கூலிகளிடமிருந்து வந்தபோதும் கூட அதை பற்றியெல்லாம் அஞ்சாமல் தொடர்ந்து தன் மனதில் பட்டதை திரைப்படங்களிலும் காட்சி அமைத்து மக்களுடைய கொண்டு போய் சேர்த்தவர் தீவிரவாதத்தின் கோரமுகத்தை சின்ன திரை சினிமாவின் மூலமாக மக்களுடைய கொண்டு சேர்ந்த சேர்த்த ஒரு அருமையான மாமனிதர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இது அவருடைய சினிமாவில் பங்கு அதற்கு அடுத்தது ஒரு சராசரி மனிதனாக அரசியல் தலைவராக நான் பின்னாடி சொல்கிறேன் ஒரு சராசரி மனிதராக நான் அவரை ஓரிரு முறை சந்தித்திருக்கிறேன் ஒரே ஒரு முறை ஒரு நிமிடம் பேசியிருக்கிறேன் அவரிடம் ஆனால் நான் வந்து சென்னைக்கு வந்த புது க புதுசில் எண்பதுகள் கடைசியில் எண்பத்தி ஒம்போது தொண்ணூறு காலகட்டத்தில் சென்னை டீநகர் ரங்கநாதன் இதில் இருக்கக்கூடிய சுகந்தி மேன்ஷனில் தங்கியிருந்தேன் அங்கே என்னோடய ரூம்மேட் வந்து இந்த பின்னாடன் அட்ரஸ் கேட்பார் பாருங்க சினிமா இதில் இந்த வடிவேலு ஜோக்கில் வந்து கிருஷ்ணமூர்த்தின்னு அவரும் காலமாயிட்டார் திருவண்ணாமலையை சேர்ந்தவர் அந்த கிருஷ்ணமூர்த்தி நான் இன்னொரு எட்டு பேர் ஒரு ரூம் பக்கத்து ரூமில் பக்கத்து ரூமில் மலர்மாறன் எங்கள் பகுதி காவிரி டெல்டா பகுதியைச் சேர்ந்த மலர்மாறன்னு சொல்லி அவர் வந்து இவர்கள் வருங்காலத்துண்கள் காவல் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் நடித்த மாநகர காவலுக்கு கோ டைரக்டர் அந்த மாநகர காவல் திரைப்படம் வந்து ஏவிஎம்மோட நூற்றி ஐம்பதாவது படம் அந்த படத்தில் மதச்சார்பின்மைங்கிற பேரில் கூட ஒரு சில கருத்துக்களை அவர் வச்சுருந்துருப்பார் அதனுடைய என்னுடைய கருத்து மாறுபாட்டை மலர்மாறன் மூலம் மூலமாக நான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அந்த கருத்தை தெரிவித்திருந்தேன் ஆனால் பசி பிணி என்று தேடி வரக்கூடிய மனிதர்களுக்கு நான் கண்ணால் பார்த்த விஷயம் அப்போ நான் இங்கே இருந்த மனுஷனுக்கு எத்தனையோ சினிமாக்காரங்க வருவாங்க பட விஜய் கூட தஞ்சாவூர் தான் அதுலேருந்து அவ்வளவு பேர் அதில் விடாமல் சொன்னது என்னென்னா அந்த நேரத்தில் வந்து இந்த ரோஹிணி இன்டர்நேஷனல் ஹோட்டலோடு சேர்ந்து ரோகிணி ஹோட்டல் இப்போ இயங்குது டி நகரில் அந்த ரோகிணி ஹோட்டல் இடத்துல தான் அவர் தங்கியிருந்தார் ரோகிணி லாட்ஜு அந்த இடத்துல அணையா அடுப்பு மாதிரி வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் எப்படி அணையா அடுப்பு இன்றைக்கி வடலூரில் இருக்கோ அந்த மாதிரி அவர் நகரில் இருந்த வரைக்கும் காலையில் அங்கே சோறு போங்க முதல் பந்தி உட்கார ஆரம்பித்தாங்கன்னா ராத்திரி பத்தரை மணி பதினோரு மணி வரைக்கும் வந்தவங்க கூட பசியோடு திரும்பி போகாத அளவுக்கு அத்தனைக்கும் சோறு போட்ட வள்ளல் விஜயகாந்த் இதை பல பேர் பல்வேறு யூடியூப்பில் சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் நம்முடைய நேயர்கள் தெரிஞ்சுக்கிட்டோங்கிறதுக்காக மீண்டும் ஒரு முறை நல்ல விஷயத்தை பல் பல தர சொல்லியிருந்தாலும் இன்னொரு தர இதை பார்க்கும்போது விஜயகாந்த் மாதிரி யாராவது ஒத்தனுக்காவது ஒத்தன் சோறு போட்டான்னா அது அவருக்கு கிடைத்த வெற்றி தர்மத்திற்கு கிடைத்த வெற்றி இன்றைக்கி ஒரு ஒரு ஆள் எழுதியிருந்ததை படித்தேன் கர்ணன் இறந்ததற்கு இறந்த பொழுது தர்ம தேவதை அழுதாள் அந்த தர்மதேவை இன்று மீண்டும் அழுகின்றாள் அப்படின்னு விஜயகாந்த் அப்போ எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் அவர் போய் ரீச் ஆயிருக்குங்கிறதுக்கு ஒரு எளிய மனிதன் இன்னைக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு தகவல் அனுப்பிச்சிருந்தார் ஒரு சாதாரண மனிதர் அது உண்மை சத்தியமான வார்த்தை அந்த அளவுக்கு தனக்கென வாழா பிறர்க்கென வாழ்வு வாழ்ந்த மனிதர் திரு விஜயகாந்த் அவர்கள் அவருடைய மறைவு ஈடு செய்ய முடியாதது அதே மாதிரி அரசியலிலும் அவர் அவருடைய பங்களிப்பு அதுவும் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கு அவர் தெரிவித்த ஆதரவு ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தல் கூட்டணி போது அருமையண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூட்டணி பேசி முடிப்பதற்கு காலதமாக காலதாமதமாகிற்று ஆனால் கார்த்தால் பன்னெண்டரை ஒரு மத்தியானம் ஒரு மணிக்கோ ரெண்டு மணிக்கோ சவேரா ஹோட்டலில் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சு யார் யாருக்கு எவ்வளோ சீட்டுன்னு அறிவித்து எல்லோரும் சாப்பிட்டு கிளம்பும் போது ரெண்டு ரெண்டரை மணி நீங்கள் நம்ப மாட்டீங்க மூணு மணிக்கு வீட்டிலேருந்து பிரச்சார வாகனத்தை எடுத்துகிட்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் முத முதல்ல அவர் திருவள்ளூரில் போய் களத்துக்கு வந்தது ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலின் போது களத்திற்கு முதன் முதலாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழகத்தில் முதன் முதலில் வாக்கு கேட்டது நரேந்திர மோடி அவர்களுக்கு வாக்கு கேட்ட மாமனிதர் விஜயகாந்த் அவர்கள் அந்த நன்றி விசுவாசத்திற்காகத்தான் பல்வேறு கூட்டங்களில் எங்கெங்கெல்லாம் எனக்கு வாய்ப்பு கிடைத்ததோ ரெண்டாயிரத்தி பதினாலில் பாராளுமன்ற தேர்தல் போது உடல்நலம் கொன்றிருந்தேன் பதினாறுலேயும் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது கேட்டி ராவனுக்காக நான் போய் குளத்தூரில் ஸ்டாலினை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணும்போது கூட என்னுடைய பேச்சை தொடங்கும் போது நான் விஜயகாந்துக்கு நன்றி தெரிவிச்சுட்டு தான் இன்றைக்கும் அது வந்து ஃபேஸ்புக் பேஜில் இருக்குது ஆடியோ ஒடிவுலையும் இருக்குது வீடியோ ஒடிவிலையும் இருக்குது நான் இன்றைக்கி அவர் இறந்து போட்டாருங்கிறதுக்காக அவருடைய புகழை பாடவில்லை ஆனால் இருக்கும்போதே என்னுடைய நன்றியை அவருக்கு காணிக்கையாக்கினேன் ஆக்கினேன் என்னுடைய நன்றியை மீண்டும் ஒரு முறை தெய்வமாக மாறிவிட்ட விஜயகாந்த் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏன்னா அரசியல்கிறது ஒரு சூழ்ச்சி மிகுந்த உலகம் அரசியல்கிறது சந்தர்ப்பவாதங்கள் நிறைந்த உலகம் அதில் அவரை பல்வேறு விதமாக பல பல பேர் விமர்சிக்கலாம் ஆனால் அதெல்லாம் அந்த கவுடுவாதல் சூதுவாது அந்த கவுடெல்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னா அவர் க கவுடு மிகுந்த மனிதனாக இருந்திருந்தால் இன்றைக்கி தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்திருப்பார் அவர் இவ்வளோ சீக்கிரம் மறைந்து போய் இருக்க மாட்டார் ஒரு யதார்த்த மனிதர் மனதில் பட்டதை பேசக்கூடிய மனிதர் உங்கள்கிட்ட சொன்ன அரசியலுக்கு நான் அவரை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு அவர் அரசியலுக்கு வந்ததே ரொம்ப நாளாக அவர் வந்து ரசிகர மன்றங்களெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொண்டு வந்தார் அவர் அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடி கலைஞருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தினார் அவருடைய வீரத்துக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிவிட்டு இன்றைக்கி பல்வேறு பேர் பல்வேறு சேனல்களில் பார்த்துருப்பாங்க தியாகுன்னு ஒரு நடிகர் மறைந்த ராஜமாணிக்கம் பிள்ளை என்ற வயலின் மாமேதை கர்நாடக சங்கீதத்தில் கரைகண்ட வயலின் ராஜமாணிக்கம் பிள்ளையின் பேரன் தியாகு கும்பகோணத்தை சேர்ந்தவர் அவர் பேசும்போது சொன்னார் மனோரமா வீட்டுக்கு போயிட்டு வெளில வரும்போது மனோரமா வீட்டு வாசலில் ஒரு பெண்ணோட செயின் அறுத்துட்டு ஓத்தங்க அடுத்த நிமிஷம் பார்த்துட்டு அந்த பொண்ணு கத்துறத பார்த்துட்டு எங்கேயோ ஓடி போனவனை பார்த்துட்டு விஜயகாந்தன் தான் வேட்டியை மடித்து கட்டிட்டு பின்னாடியே ஓடி போய் துரத்தி அவனை மறைக்கி பிடிச்சி அவனை ரெண்டு அறை விட்டு செயினை வாங்கி அந்த அம்மாட்ட கொடுத்தாங்க அந்த அம்மா காலில் விழுந்து கிட்ட வந்து நன்றி தெரிவிச்சிட்டு போனாங்கன்னு தியாகம் இன்னைக்கு மத்தியானம் பேசினதை பார்த்தேன் இதை வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியை ஒலிபரப்பிச்சு ஆனால் அந்த தனியார் தொலைக்காட்சி உப்பு சோத்துல உப்பு போட்டு தான் சோறு திங்கிறாங்களா அப்படிங்கிற எனக்கு டவுட் வந்தது உடனே நீங்களாம் கூட நினைக்கலாம் ஒரு மரணத்தன்னைக்கு கூட ஏன் உன்னுடைய வன்மத்தை இப்படி தீர்த்துகிறிய நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன் அனையமா நீங்கள் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்மளுடைய நேயர்கள் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த குறிப்பிட்ட தொலைக்காட்சி தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடந்தபோது திமுகவும் அதிமுகவும் விஜயகாந்துடன் கூட்டணி வைப்பதற்காக போட்டி போட்டு நின்றது அதில் ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெற்றார் ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெற்றவுடன் அடிபட்ட பாம்பாக இருந்த கருணாநிதி நான் வந்து திருமாவளவன் வந்து கண்ணாடி வீரியன் கட்டு வீரியன்னு கலைஞர் விமர்சித்தார் அந்த மாதிரி நான் விமர்சிக்கலை நான் ஒரு ஒப்பிட்ட அளவில் சொல்கிறேன் நான் உடனே யாராவது பார்க்குறவங்க குதர்க்கமாக புரிஞ்சுக்க போகிறாங்க அந்த மாதிரி அடிபட்ட பாம்பாக இருந்த கருணாநிதியின் குடும்பத்தை சார்ந்தவர்களும் அவருடைய கட்சியை சார்ந்தவர்களும் ரொம்ப கேவலமாக உண்மையிலேயே அதை நினைக்கும் போது எனக்கு வந்து இவர்களெல்லாம் மனிதர்கள் தானா அப்படிங்கிற அளவில் என்னுடைய சிந்தனை பின்னோக்கி போகின்றது ஏன்னா இன்றைக்கி அந்த தொலைக்காட்சியில் செயின் எடுத்துகிட்டு போ போனவனை துரத்துக்கிட்டு போய் பிடிச்சான் விஜயகாந்த் அப்படின்னு தியாகு சொன்னதை காமிக்கிற தொலைக்காட்சி இன்றைக்கி விஜயகாந்தோட பாட்டை அந்த வானத்தை போல மனம் படைத்த சின்னவனேன்னு இளையராஜா படத்தை போட்டு விஜயகாந்தை பாராட்டி தீக்கிற இந்த தொலைக்காட்சி ஆனால் நீங்கள் அவரை நீங்கள் இவ்வளோ பாராட்டுறீங்க சந்தோஷம் ஆனால் அவரை என்ன எவ்வளோ கேவலமாக அசிங்கமாக ஆபாசமாக அறிவுறுப்பாக உண்மையிலேயே அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன்னா அளவுக்கு எனக்கு வந்து மக்கள் செல்வாக்கு இருந்திருந்ததுன்னா அந்த ஆபீஸை பூந்து அடிக்கணும்னு தோணிருக்கும் நம்ம வன்முறையில் ஈடுபட போகிறதில்ல ஆனால் ஒரு மனிதனுக்கு எல்லாமே ஒரு ஒரு நொடியில் ஏற்படுற மாற்றங்கள் தானே என்ன சொன்னாங்கன்னா அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் இவங்கள்லாம் திருந்த மாட்டானுங்க இவனுங்கள்லாம் இவனுங்களுக்கெல்லாம் ஆப்படிச்சா சரி வரும் அப்படிங்கிறதான் அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் பே பேச்சின பேச்சு ஆனால் அந்த கருணாநிதியின் குடும்பத்தை சார்ந்த அந்த குறிப்பிட்ட தொலைக்காட்சி இவனுங்களுக்கெல்லாம் தான் சரியாக வரும் ஆப்படிக்கிறதுக்கும் ஆப்படிக்கிறதுக்கும் வார்த்தைகளில் வித்தியாசம் எவ்வளோ இருக்கு பாருங்க ஆனால் விஜயகாந்த் யதார்த்தமாக வெள்ளந்தியாக ஒரு சாதாரண மனிதர்கள் பேசுகிற மாதிரி பேசக்கூடியவர் இலக்கண சுத்தமாகவோ இல்லைன்னா ஒரு மேடைத்தமிழிலையோ பேசாமல் ரொம்ப இயல்பாக பேசக்கூடிய மனிதர் அவர் கூட்டத்தில் ஒரு ஃப்ளோவில் இவனுங்களுக்கெல்லாம் தான் சரி வரும் அப்படின்னத யூன்களெலாம் ஆஃப் அடித்தா தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லி அதை திருச்சி போட்டு உடனே அதை விட்டு அதை எடுத்து அந்த காமெடி நடிகர் இன்றைக்கி அவர் அரசியலுக்காக சோறு திமுக கிட்டே போகிறாரு அவருக்கு இன்றைக்கி சினிமாவில் இல்லைங்கிறதுனால அதுக்கு நம்ம வந்து இவரை போய் நம்ம பேசி நம்ம இந்த நேரத்தில் ஒரு நல்லவரை பற்றி பேசும்போது இந்த பச்சோந்தியை பற்றி பேசணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் இருந்தாலும் நம்மளால் தவிர்க்க முடியல விஜயகாந்தை மேடைக்கு மேடை அதில் எனக்கு இன்னொரு வருத்தம் என்னென்னா அந்த மேடையில் இருந்த தமிழகத்தின் முன்னணி தலைவர்களாக கருதப்பட்டவர்கள் கருணாநிதி உட்பட இந்த ஆள் வந்து என்ன சொல்லுவார் இவர் கேப்டன் கேப்டனுங்கிறாங்க தண்ணியில் போகிற கப்பலுக்கு இப்போ கப்பலுக்கு மால்மியாக இருக்கிறவனை தான் கேப்டனுங்கிற அம்மாங்க ஆனால் எப்போதும் தண்ணியிலேயே இருக்கிறவனை வந்து கேப்டன்னு சொல்கிறானுங்களே அப்படின்னு சொன்ன அந்த மே மேடையில் இருந்த முன்னணி தலைவர்கள் அதில் ஒத்தர் ரெண்டு பேரை தவிர இன்றைக்கி மீதி பேர் உயிரோட தான் இருக்காங்க அவங்க எல்லாமே அதை ரசித்து ஸ்திரித்து ஒரு குரூர மனப்பான்மை விஜயகாந்தை வீழ்த்த வேண்டும் என்ற தன்னுடைய நோக்கத்திற்காக திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த தலைவர்களையும் தமிழக ஊடகங்களையும் மிக சிறப்பாக பயன்படுத்தி கொண்டது விஜயகாந்தின் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பலவீனப்படுத்தி நோயாளியாக்கிய பெருமை இந்த தமிழ் ஊடகங்களை மட்டுமே சாரும் என்று நான் ஓப்பனாக குற்றம் சாட்டுகின்றேன் இல்லை அப்படின்னு அவருக்கு தமிழக ஊடகங்களும் அந்த அளவுக்கு துரோகம் செஞ்சிட்டாங்க இப்போ சமூக வலைத்தளங்களில் இப்போ அது போன்ற விமர்சனங்கள் வைக்கிறாங்க அவர் இந்த நிலைமைக்கு போனதுக்கு ஊடகங்களும் ஒரு காரணம்ன்றதை வைக்கிறாங்க அரசியலில் அவர் இந்த அளவுக்கு அவர் பின்னடைஞ்சதுக்கு காரணம் வந்து அதுக்கும் ஊடகங்கள் தான் காரணங்கிறாங்க கண்டிப்பாக தமிழக ஊடகங்கள் மட்டும்தான் காரணம் ஏன்னா இந்த ரெண்டு கட்சியோட சித் சிந்தனையை பாருங்கள் அவங்களுடைய நான் இதில் அதிமுகவில் பேசுகிற சில பேருடைய நான் கோட் பண்ணியே சொல்கிறேன் அதனால் அதிமுக வந்து ஒரு காலத்தில் பிஜேபியோட கூட்டணி இருந்தது அதனால் கூடாதுங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் அதிமுகவில் இருக்கிறவங்க பிஜேபியை பற்றி பேசும்போது நான் சாவில் வந்து அரசியல் செய்யலை ஆனால் இந்த ரெண்டு கழகங்களுடைய நோக்கத்தை விஜயகாந்தை என்ன காரணத்துக்காக அவங்க ஒதுக்கினாங்கிறதுக்கு இது இந்த பாயிண்டில் நீங்கள் பார்த்திங்கன்னா சரியாக இருக்கும் எப்பெல்லாம் பிஜேபி வலுவாக தமிழகத்தில் எழுந்து வரும் என்று தோன்றுகின்றதோ அப்போ திமுகவில் இருக்கிற ஆர் எஸ் பாரதி போன்றவர்களோ டி ஆர் பாலு போன்றவர்களோ துரைமுருகன் போன்றவர்களோ யாரோ ஒரு அந்த ரெண்டாம் கட்ட தலைவர்கள் அதாவது தலைமைக்கு மிக நெருக்கமாக இருக்கிறவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ஒன்று நாங்கள் இருப்போம் இல்லை எங்கள் பங்காளி அண்ணா திமுக இருப்பான் இங்கே வந்து தேசிய கட்சிக்கோ வேறு எந்த கட்சிக்குமோ இங்கே இடம் இல்லையேங்க இது திமுகவுடையது அப்படியே நீங்கள் இந்த பக்கம் அண்ணா திமுக ஆகுவாங்க இந்த கேபி முனுசாமின்னு ஒரு ஆள் அவர் வந்து ஜெயலலிதா இருக்கும்போதே ஜெயலலிதாவால் ஓரங்கட்டப்பட்ட நபர் அந்த அரசியல் அனாதையாக போனவருக்கு இன்றைக்கி என்ன காரணத்தினால மீண்டெழுந்து வந்து இன்றைக்கி எடப்பாடி பக்கத்தில் நின்றுட்டு பேசுகிறாருன்னு தெரில அந்த கே பி முனுசாமி என்பவர் அதுக்கப்புறம் இப்போ கொரோனா பாதித்து அப்பல்லோ ஆஸ்பத்திரியில் படுத்திருக்காரு சி வி சண்முகம் என்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் அதுக்கப்புறம் இன்னொரு மூணு நாலு பேர் இருக்காங்க அந்த கட்சியிலேயே நம்ம அதுக்குள்ளே ரொம்ப டீப்பாக போவோன்னா இவங்கள மாதிரி ஆட்கள் நான் கோடிட்டு காமிச்சிருக்கேன் இவங்க என்ன சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் திமுகக்கும் எங்களுக்கும் பங்காளி கண்ட ஒன்று நாங்கள் இருப்போம் இல்லை அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறதான் இவங்க ரெண்டு பேருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகக்கூடியவங்க திமுக அண்ணா திமுகவும் இதற்கு மாறாக வீறு கொண்டு எழுந்து வந்தவர் விஜயகாந்தன் அதற்கான அடித்தளம்ங்கிறது கள்ளக்குறிச்சியை பூர்வீகமாக கொண்டவர் இந்த ரமணான்னு ஒரு சினிமா வந்தது பாருங்கள் ஏஆர் முருகதாஸ் ஏஆர் முருகதாஸ் அவருக்கு கள்ளக்குறிச்சியில் கல்யாணம் நடந்தது அந்த கல்யாணத்துக்கு வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கு விஜயகாந்த் அவர்கள் கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க அந்த கல்யாணத்தில் பேசும்போது அவர் என்ன சொன்னார் அப்போ தான் வந்து அந்த ரெண்டாயிரத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சு ஒரு மூணு மாதமோ ஆறு மாதமோ கூட ஆகலை அந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு வாக்கில் தான் கூகுளில் தேடினிங்கன்னா அந்த விஜயகாந்த் ஸ்பீச்சே கூட உங்களுக்கு கிடைக்கும் அப்போ என்ன சொல்கிறாரு விஜயகாந்த் அந்த கல்யாணத்தில் வாழ்த்தும் போது வாழ்த்தும்போதும் வாழ்த்தி முடிச்சுட்டு ப்ரெஸ்ஸை பார்க்கும்போதும் என்ன சொல்கிறாரு தமிழ்நாட்டு தலைவர்கள் டெல்லிக்கு போகிறாங்க டெல்லியில் போய் எங்களுக்கு இந்த மந்திரி சபை வேணும் அந்த மந்திரி சபை வேணும் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வேணும் எங்களுக்கு நிதித்துறை வேணும் ரயில்வே துறை வேணும் எங்களுக்கு வந்து தொ தொலைக்காட்சி கம்யூனிகேஷன் வேணும் இப்படிலாம் கேட்குற தமிழக தலைவர்கள் தமிழகத்தை மேம்படுத்துவதற்காக எங்களுக்கு விவசாயத்துறை கொடுங்க எங்களுக்கு நீர்ப்பாசனத்துறை கொடுங்க அப்படின்னு கன்ஸ்ட்ரக்ட்டிவாக ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இவங்களுக்கு ஹிட்டிங் பிலோ த பெல்ட் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு புரியக்கூடிய வகையில் இவங்களுக்கு எந்த மொழியில் சொன்னால் புரியுமோ அந்த மொழியில் பளிச்சுன்னு பேசினார் விஜயகாந்த் அவர்கள் அன்னைக்கு ஆரம்பித்தது இவங்களுடைய பிரச்சனை இந்த திமுக வந்து இவர் வெறிகுண்டு தாக்கிறதுக்கு அது ஆரம்பித்து அதுலேருந்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கெலாம் இப்போ கோயம்பேடு பாலம் இருக்குது பாருங்க மறைந்த கேப்டன் அவர்களை அடக்கம் செய்கிற அந்த கல்யாண மண்டபத்துக்கு அங்கே தான் நான் படித்தேன் அது எவ்வளோ தூரம் நிஜங்கிறது தெரியல அங்கே தான் அவருடைய நல்லடக்கம் நடை இறுதி காரியங்கள் நடைபெற போகுதுங்கிறதுக்காங்க அந்த இடத்துல வந்து அந்த கல்யாண மண்டபத்தை முற்றிலும் இடிப்பதற்காக அந்த மேம்பாலம் கட்டும் போது பிளான் போட்டாங்க நான் கூட இது என்னங்க ஒரு பெரிய விஷயம் இந்த இடத்துல இல்லைன்னா வேற இடத்துல கட்டிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி நான் அதில் தான் முத முதல்ல கேப்டனோட நெருக்கமாக இருக்கக்கூடிய என் நண்பர் ஒருத்தர் அவர்கிட்ட இது இருந்தார் அப்போ அவர் தான் சொன்னாரு அந்த பாலம் வந்து கொஞ்சம் தள்ளி போய் கூட இன்னொரு பத்து அடி இருபது அடி தள்ளி போனால் அந்த கல்யாண மண்டபம் அடிபடாது ஆனால் விஜயகாந்த் திராவிட முன்னேற்றக் கழகத்தை விமர்சிக்கிறாருங்கிற ஒற்றை காரணத்திற்காக அந்த கல்யாண மண்டபத்தில் பாதியை இடித்து அவரை வந்து பொருளாதார ரீதியாக முடக்கணுங்கிறதுக்காக ஏன்னா மாதத்தில் மூணு கல்யாணம் நாலு கல்யாணம் வந்ததுன்னா கூட அவருக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபா மூணு லட்சம் ரூபா சாதாரண என்ன நான் தனிப்பட்ட ஜெயராமன் என்ன மெயின்டைன் பண்ணிக்க மாதம் பத்து லட்சத்தில் அந்த மண்டபம் கூட பிரபலமாக இருந்ததாக சொல்லிட்டு ரொம்ப பிரபலமாக இருந்து பல பேருக்கு அவர் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கே ரொம்ப சகாய விலையில் அங்கே நிகழ்ச்சிகளுக்கெலாம் கொடுத்துருக்காரு சாதாரண ஜெயராமன் தனிப்பட்ட ஒரு பிஜேபியில் ஒரு கடைசி தொண்டன் என்னை மெயின்டைன் பண்ணிக்கவே எனக்கு மாதம் பத்துலேருந்து பதினஞ்சாயிரம் ரூபா செலவாகுது என்னுடைய தனிப்பட்ட செலவுகளுக்கு அப்போ விஜயகாந்த்ங்கிற ஒரு மக்களால் அறியப்பட்ட ஒரு கட்சியின் தலைவர் ஒரு வாரி வழங்கும் எம்ஜிஆருக்கு அடுத்து கொடுத்து சிவந்தக்கரம் கருப்பு எம்ஜிஆர் என்று அழைக்கப்பட்டவர் அவர் தன்னை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு அவரை மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு தன்னை பார்க்க வரவங்களுக்கு நூறுரூவா கொடுத்தா கூட இல்லை அன்றைக்கி யாருக்காவது வரவங்களுக்கு ஒரு நூறு பேருக்கு அவர் சோறு போட்டால் கூட மாதம் அஞ்சு லட்சம் ரூபா அவருக்கு தேவைப்படும் அந்த கல்யாண மண்டபம் வந்ததுன்னா அவருக்கு அது ஒரு பெரிய பக்கபலம் அது அவருக்கு ஆனால் வேணும்னே திட்டமிட்ட ரீதியில் அவரை சீர்குலைக்கணும் சிறுமைப்படுத்தணும் அவருடைய புகழை குறைக்கிறதுக்காக என்னென்னலாம் கேவலமான வேலையை செய்ய முடியுமோ அன்றைய மத்திய தரைவழி போக்குவரத்து அமைச்சராக இருந்த டிஆர் பாலு அவர்கள் குயுக்தி புத்தியோட அந்த மண்டபத்தில் ஒரு கிட்டத்தட்ட பெரும்பங்கை இடிக்கிறதுக்கான வழியை ஏற்படுத்தினார் ஆனால் கேப்டன் விஜயகாந்த் இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அஞ்சாமல் ஒரு அவரே ஒரு பிளான் ஒன்று இந்த பாலம் இந்த ரூட்டில் வரதுக்கு பதிலாக இந்த ரூட்டில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு மாடிஃபிகேஷனோட அவர் பிரச்சனையை மட்டும் சொல்லலை விஜயகாந்த் அவர்கள் அதற்கு சொல்யூஷனையும் சொன்னார் அவர் அந்த சொல்யூஷனோட அது ஒரு டிராயிங்கே எடுத்துகிட்டு போய் அன்றைக்கு முதலராக இருந்தார் முதல்வராக இருந்தார் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் கருணாநிதி ஆனால் இவங்க தான் மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க அவரை நேராக போய் சந்தித்து இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னபோது கருணாநிதி அதை பற்றி சட்டையே பண்ணலை ஆனால் நான் கூட கருணாநிதி கண்டிப்பாக இவர் உதவி செய்வார்னு நினைச்சேன் எம்ஜிஆர் உச்சத்தில் போதும் கருணாநிதியோட நட்பில் இருந்தவர் விஜயகாந்த் அதே மாதிரி இந்த அம்மா ஜெயலலிதா தமிழகத்தில் கிட்டத்தட்ட சர்வாதிகாரியாக இருந்த பொழுது கூட அந்த அம்மா ஒரு நாள் கூட விஜயகாந்த் போய் அந்த கூட்டணிக்காக போய் பா பார்க்கும்போது ஜோ இவங்கள்லாம் இருந்து தான் போய் பார்த்தாங்களே தவிர கம்யூனிஸ்ட் தலைவர்கள் இவங்களெலாம் இருந்ததுனால பார்த்தாங்களே தவிர ராதாரவி கூட கொஞ்சம் இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்காக அண்ணா இந்த அம்மாவோட பேசுகிறதுக்காக இது பண்ணாங்களே தவிர ஒரு நாளும் விஜயகாந்த் வந்து எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி ஜெயலலிதாவை போய் சந்தித்ததான் எனக்கு நினைவு இல்லை ஆனால் கருணாநிதியை பல தர போய் சந்திச்சிருக்காரு கருணாநிதிக்கு பாராட்டு விழா நடத்தி மெரினா பீச்சில் பாராட்டு விழா நடத்தி தங்க பேனாவை வழங்கினார் விஜயகாந்த் அவர்கள் அதுக்கப்புறம் நடிகர் சங்கத்தை சார்பாகவும் கருணாநிதிக்கு பாராட்டு விழா நடத்தியிருக்காரு அவ அந்த நடிகர் சங்கத்தோட கடனை அடைத்தவர் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் எஸ்எஸ்ஆர் போன்ற எவ்வளவோ பெரிய மாபெரும் திரை ஆளுமைகள் இருந்த ஏற்பட்ட கடனை அவங்களால் தீர்க்க முடியாத கடனை தன்னை ஒரு நல்ல நிர்வாகியாகவும் தன் முன்னிறுத்தி தன்னை ஒரு நிர் நல்ல நிர்வாகியாகவும் வெளி உலக வெளிச்சம் போட்டு காமிச்ச விஜயகாந்த் அவர்கள் கலைஞரை போய் பார்த்து இந்த மாதிரி இந்த மாற்றலாம் அப்படின்னு சொல்லும்போது தங்கூட பழகின ஒரு விசுவாசத்துக்காக அந்த நன்றி கடனுக்காக கூட மனம் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் மனம் இறங்கவே இல்லாமல் டிஆர் பாலு என்ன நினைச்சாரோ திமுக என்ன நினச்சதோ அவரோட மண்டபம் இடிக்கப்பட்டது இது ஒரு தாக்குதல் அடுத்த தாக்குதலாக தனிப்பட்ட தாக்குதல் அதுவும் ரெண்டாயிரத்தி ஒம்போது பாராளுமன்ற தேர்தலில் இலங்கையில் கொத்து கொத்தாக மக்களை கொண்டு குமித்த போது அதற்காக கடும் கண்டனங்களை தெரிவித்தார் விஜயகாந்த் உடனே விஜயகாந்தை வந்து மொழி ரீதியாக இந்த திராவிட கூட்டங்கள் அவரை தாக்க அதுக்கெல்லாம் அவர் கவலையே பட அவர் கேட்ட ஒரு கேள்வியை மட்டும் நீங்களும் அந்த வீடியோவை எனக்கு காமிச்சிங்க அதில் அவர் சொல்கிறதான் ஹைலைட்டு நம்ம நேயர்களாக அதை தெரிஞ்சுக்கிட்டோம் டிவி இலவச டிவி கொடுத்தாரு ஏன் இலவச கேபிள் கொடுக்கல அப்படின்னு விஜயகாந்த் ஒரு கேள்வியை முன்னெழுப்புறாரு ஏன்னா அரசாங்க தலவு செலவில் டிவியை கொடுத்துட்றாங்க அரசாங்க செலவில் டிவியை கொடுத்த உடனே எல்லோரும் கேபிள் டிவி வாங்கி தானே ஆகணும் அது சன் டிவி சுமங்கலி கேபிளில் எல்லோரும் வாங்க தானே போகிறான் இவங்க கொடுக்கறது ஒரு அஞ்சு லட்சம் டிவி பத்து லட்சம் டிவி கொடுக்குறாங்கன்னா இவங்களுக்கு குறைஞ்சது ஒரு எட்டு லட்சம் கேபிள் கனெக்ஷனாவது வந்துடுது எட்டு இன்ட்டு நூற்றம்பது கணக்கு போட்டுங்க ஒரு மாதத்துக்கு அவ்வளோ வருமானம் சன் டிவி நிறுவனத்துக்கு வந்துட போகுது அந்த அந்த கணக்கிலையும் அடிவெட்டாக வெட்டினவர் விஜயகாந்த் அவர்கள் ஒரு கேள்வியை முன்னெழுப்பினார் அதுவும் இவங்களுக்கு பிடிக்கலை அதை தாண்டி திமுகவின் நில அபகரிப்பு திமுகவின் ஊழல் இதெல்லாம் தெரு தெருவாக போய் பேசி ரெண்டாயிரத்தி ஒம்போது பாராளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட பத்து சதவீத வாக்குகளை தொட்டு தமிழக மக்கள் முன்ன முன்பாக கம்பீரமாக ஒரு எழுத்துமிகு தலைவராக வலம் வர ஆரம்பித்தார் விஜயகாந்த் அந்த காலத்தில்தான் திமுகவோட புகழ் கொஞ்சம் கொஞ்சமாக மங்க மங்க அவங்களுடைய ஆட்சி அதிகாரத்திலிருந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் வரும்போது கூட்டணி வச்சால் மட்டும்தான் திரும்பி ஆட்சியை பிடிக்க முடியுங்கிற கார காலம் இருந்தது அப்போ திமுக இருந்து தொண்ணூற்றி ஆறு எம்எல்ஏ மைனாரிட்டி ஆட்சி அப்போ ஜெயலலிதா ஊர் ஊரா போய் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து திமுகவை அட்டாக் பண்ணி கூட்டம் பேச ஆரம்பித்தாங்க அப்போ விஜயகாந்தும் அதிமுகவும் கூட்டணி வச்சால் திமுக உறுதியாக தோக்கடிக்கப்படும்ங்கிற காரணத்தினால பல்வேறு அரசியல் நோக்கர்கள் தமிழகத்தின் மீது அக்கறை கொண்ட பல பேரும் போய் விஜயகாந்தோட கூட்டணியைக்கு ஜெயலலிதாவோட ஏற்பாடு பண்ணி விஜயகாந்த் ரெண்டு கழகங்களுடன் கூட்டணி இல்லைன்னு சொன்னவர் திமுகவாக அந்த நேரத்தில் கூட்டணிக்கு எதிர்பார்த்தது ஆனால் அவர் வந்து திமுகவை சட்டையே பண்ணலை அவர் கடைசி வரைக்கும் அவர் திமுகவை ஏற்றுக்கொள்ளவே இல்லை தனிப்பட்ட கருணாநிதியின் மீது பற்றும் பாசமும் இருந்தாலும் கூட அவர் ஒரு நாளும் திமுகவை ஏற்றுக்கவே இல்லை ஜெயலலிதாவோட கூட்டணி வச்சார் அந்த கூட்டணி வச்சபோது தான் அவரை தரங்கட்டு போய் விமர்சிச்சு நீங்கள் கேட்டிங்களே ஏன் ஊடகங்களுக்கு வந்து எப்படி பண்ணிச்சுன்னு நீங்கள் கேட்டிங்கள அதுக்கு விடை தான் இந்த நீண்ட நெடிய விளக்கம் அதுக்காக தான் நான் சொல்கிறது அதுவும் இந்த தமிழ் தொலைக்காட்சிகள் விஜயகாந்த்கிட்டையும் அண்ணன் ஹெச் ராஜாட்டையும் டாக்டர் தமிழிசைட்டையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக பாஜகவின் இளம் சிங்கம் அண்ணாமலை அவர்கள்ட்டையும் பேட்டி எடுக்கும்போது என்ன மாதிரி கேள்விகளை முன்வைக்கிறாங்க அதே மாதிரி இந்த தமிழ் ஊடகங்கள் ஸ்டாலின்ட்ட என்ன மாதிரி கேள்விகளை முன்வைக்குதுங்கிறத பாருங்கள் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லிட்டு திரும்பி விஜயகாந்த் சப்ஜெக்ட்டுக்கே வரேன் இந்த தமிழ் ஊடகங்கள் அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட நெறியாளர் இருக்கார் அவர் மூணு முறை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினை அவர் எதிர்க்கட்சித் தலைவராக போது ரெண்டு தடவை நினைக்கிறேன் இப்போ ஒரு தடவை நினைக்கிறேன் மொத்தம் மூணு தடவை பேட்டி எடுத்திருக்கார் எல்லாமே இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே அஞ்சு வருஷத்துக்குள்ளே மு க ஸ்டாலினை ஒரு நெறியாளர் மூணு பேட்டி எடுத்திருக்காரு அந்த மூணு பேட்டிலேயுமே அந்த உங்கள் ஃபிட்னஸுக்கு காரணம் என்ன நீங்கள் வாக்கிங் போகிறீங்களா ஜாக்கிங் போகிறீங்களா நீங்கள் பனியன் போடுறீங்களா ஜட்டி போடுறீங்களா கோமனம் கட்டுறீங்களா நீங்கள் என்ன உணவு சாப்பிட்றீங்க நீங்கள் வந்து தினசரி உங்களுடைய காலையில் எத்தனை மணிக்கு தூங்கி எழுந்திருப்பீங்க உங்களுக்கு என்ன சினிமா பிடிக்கும் நான் இந்த இதே மாதிரி கல்வி உங்களுக்கு பிடித்த நடிகர்கள் யார் இப்படியே அவரை இதாங்க கல்வி ஆனால் அண்ணாமலையோ அண்ணன் என்ன தவறு இருக்குது அதான் அதுக்கு தான் நான் அதுக்கு பதிலுக்கு வரேன் ஆனால் இதே நெறியாளர் அண்ணா ம அண்ணன் ஹெச் ராஜாவையோ இன்று இறைவனடியை சேர்ந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களையோ இல்லை இளம் சிங்கம் அண்ணாமலை அவர்களையோ பார்க்கும்போது பாகிஸ்தானை எதிர்கொள்வதற்கு நம்மளுடைய ஆயுதங்கள் எந்த அளவில் தயாரிப்பில் இருக்குது அமெரிக்கா பொருளாதாரம் எத்தனை ட்ரில்லியன் வளரும் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் யுத்தம் வந்ததுன்னா சீனாவை எதிர்கொள்கிற அளவில் நாம் எந்த அளவுக்கு இருக்கோம் அதாவது பாருங்கள் அவர்கிட்ட நீங்கள் என்ன சாதம் சா பருப்பு சாதம் சாப்பிடுவீங்களா தயிர் சோறு திம்பிங்களா கறி சோறு திம்பிங்களா உங்களுக்கு மீன் குழம்பு பிடிக்குமா இட்லி தோ இட்லியோட மீன் குழம்பு காலையில் கற்கல்ல சாப்பிடுவீங்களா இந்த கல்வி அவர்கிட்ட ஆனால் அண்ணாமலைகிட்டே விஜயகாந்துகிட்டேயோ வரும்போது நீங்கள் ஏங்க தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கீடு அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு எட்நூற்றி அறுபத்தி எட்டு புள்ளி ஏழு கோடி ஒதுக்கியிருந்தீங்க இப்போ இந்த தடவை வந்து தொள்ளாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழு கோடி ஒதுக்கி அதில் ஒன்றரை கோடி இது பண்ணியிருக்கீங்க அவன் ஒரு பேப்பரை வச்சுப்பான் இந்த மாதிரி கல்விகளை தான் இவங்கள்ட்ட கேட்பான் நீங்கள் பார்க்குற நேரங்கள் கூட நினைக்கலாம் அறிவாளிகிட்ட தான்டா அறிவுபூர்வமான கேள்வியை கேட்க முடியும் அப்படின்னு நினைக்கலாம் சரி அதுக்குள்ளே நான் போக விரும்பல ஆனால் விஜய் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பும் ஒரு கண்ணுக்கு வெண்ணையாகவும் செயல்படுகின்ற தமிழ் ஊடகங்கள் ஒரு கேடுகட்ட செயலால் உடல் அளவிலும் மனதளவிலும் விஜயகாந்த் அவர்களை காயப்படுத்தியது என்பது மறுக்க முடியாத உண்மை நான் சொல்கிறது தப்புன்னா நீங்கள் அந்த கமெண்ட்டில் கீழ் இருக்கிறவங்க கமெண்ட்டில் இது பண்ணுங்கள் இந்த நேரலுக்கு இன்னொன்று போன தடவை நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் எனக்கு தெரியலைங்க பதில் சொல்லுங்கன்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு பத்து நேர்கள் அதுக்கு கருத்து தெரிவிச்சிருந்தாங்க எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை புரிய வச்சுருந்தாங்க அதை பற்றி நாம் இப்போ பேச வேணாம் அதே மாதிரி போன தடவை ஒரு எட்டு பத்து நேர்கள் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க என்னுடைய கருத்து தவறு இந்த ஊடகங்கள் நேர்மையாக செயல்படுகின்றன என்ன என் கருத்தை நான் மாற்றிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த விஜயகாந்தை வந்து இவங்க இந்த டிவியெல்லாம் சொல்லி பார்த்தீங்களா ஒரு இன்னொரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேன் அருமை அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தபோது டெல்லிக்கு போகிறார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுன்னு நினைக்கிறேன் போகும்போது பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குது பத்திரிகையாளர் சந்திப்பில் ஏசி சண்முகம் பொன் ராதாகிருஷ்ணன் விஜயகாந்த் திருச்சி சிவா இப்படின்னும் வரிசையாக ஒரு நாலஞ்சு பேர் உட்காந்துருக்காங்க அதில் வந்து அதிமுக சார்பு ஊடகத்துலேருந்து இவர் இரிட்டேட் பண்ணுற மாதிரியே கேள்வி கேட்குறாங்க கேள்வி பொன் பொன்ராதாகிருஷ்ணன் சொல்கிறாரு கொஞ்சம் பேசாம இருங்க அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் திரும்பியும் அவர் கேட்டோன்னே ஏய் என்னடா கேட்டேன் அப்படிங்கிறாரு விஜயகாந்த் ஒரு ஒரு யதார்த்தமான மனிதர் கிராமிய மனம் சார்ந்த மண்ணின் மண்ணின் மனத்தோடு இருக்கிறவர் ஒரு என்னடா கேட்டேன் ஒன்னே அதுக்கப்புறம் ஏசி சண்முகமும் இன்னொத்தரும் சேர்ந்து அவர் அமைதிப்படுத்திட்டு அந்த பத்திரிக்காரங்களை கொஞ்சம் இதாக இருக்குன்னு உடனே திரும்பியும் வேணும்னேன்னு நோண்டுறாங்க அந்த டிவிக்காரங்க அப்புறம் தான் அவர் ஏன்ச்சி ஒன்று தூக்கி போட்டு மிரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு எதுக்காக இருந்தால் ஒருத்தர் ப்ரவோக் பண்ணுறதுக்கு இது ஒரு ஆதா உதாரணமாக உங்களுக்கு எது ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனால் எல்லாத்தையும் விட விஜயகாந்தோடைய பற்றி தன்னுடைய கணிப்பு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உண்மையிலேயே நான் வந்து மோடிங்கிற ஒரு மாமனிதன் மாமனிதன்கிறத நான் மீண்டும் பதிவு செய்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலு நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன் பார்த்திங்களா முடிக்க ஆரம்பித்த இடத்துலேயே வந்து முடிக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சு சாப்பிட்டு ரெண்டரை மணிக்கு சவேரா ஹோட்டல்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு போய் மூணு மணிக்கு ஜீப் எடுத்துக்கிட்டு பிரச்சாரத்துக்கு போனார்னு சொன்னே பார்த்திங்களா அந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவில் நரேந்திர மோடி அவர்கள் மாபெரும் வெற்றி பெற்று பாரத நாட்டின் பிரதமராக முதல் முறையாக பதவியேற்ற அன்று பாராளுமன்ற பதவியேற்ற அன்று திரு விஜயகாந்த் அவர்களும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் பாராளுமன்றத்துக்கு சென்று போயிருந்தது நீங்கள் கூட அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க மோடி அவரை பார்த்த உடனே வாஜ்பாய் எப்படி வந்து மோடியை அப்படியே அரவணைத்து கட்டி பிடிச்சிப்பாரோ அதே மாதிரி உள்ளத்திலிருந்து பீரிட்டும் ஒரு அன்பாக தன்னுடைய நன்றியை ஒரு அந்த மாமனிதனுக்கு தனக்காக தெரு தெருவாக ஒத்தன் எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் போய் பிரச்சாரம் செய்தான் என்ற ஒரு காரணத்திற்காக நரேந்திர மோடி அவர்களையும் அவர்களும் தன் கூட பிறந்த தம்பி மாதிரி விஜயகாந்தை வாரி அணைச்சு தன்னுடைய நன்றியை தெரிவிச்சிருப்பார் ம உண்மையிலேயே ஒரு நல்ல மனிதர் இது வந்து நல்ல மனிதர்களுக்கு தமிழகம் இடமில்லையோ என்பதை நிரூபிக்கும் வகையில் ஒரு ரணத்துடன் உடல் ரீதியிலும் மன ரீதியிலும் தாக்கப்பட்டு நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கப்பட்ட விஜயகாந்த் அவர்களின் மறைவு ஈடு செய்ய முடியாதது பிறப்பு என்றால் இறப்பு கண்டிப்பாக இருக்கும் ஆனால் இவருடைய இறப்பு என்பது மறக்க முடியாதது காலத்தை தாண்டி இந்த பல வருடங்கள் பல பல நூறாண்டுகளுக்கு பேசக்கூடிய மனிதனாக விஜயகாந்த் இருப்பார் அவருக்கு என் அஞ்சலியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன்